நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க மண் கலவையை பற்றி சொல்லுங்கன்னு. இந்த பதிவில் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ செடி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பூக்கு வைக்க போகிறீங்களா பழங்களுக்கு வைக்க போகிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. பூனால் நீங்கள் வந்துட்டு கோகோ பிட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பூவோட வேர் வந்து அழுகாமல் இருக்கும். நீங்கள் ஒரு பார் கோகோ பிட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே ஊற வைக்காமல் இது மாதிரி அது மேலே தண்ணியை ஊற்றுங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்கேஸ் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு கோகோ பிட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பொல பொலன்னு வந்துடும், தயாரிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் உள்ள கட்டியெல்லாம் நீங்கள் உடச்சி விட்றணும். பூச்செடி வச்சிங்கன்னா கோகோ பிட் கம்பல்சரி. பழச்செடி வைக்கும்போது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லைனாலும் இல்லை. பழச்செடி வைக்கும்போது நீங்கள் மண் தான் அதிகமாக போடணும். பூக்களுக்கு எப்போவுமே 1:1:1, அதாவது மண்புழு உரம் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு, கோகோ பிட் ஒரு பங்கு. உங்கள் ஊர் பக்கத்தில் அந்த கரும்பு ஜூஸ்லாம் குடிக்கிற இடத்துலலாம் அந்த கரும்பு சக்கு போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் சும்மா கேட்டால் கூட கொடுப்பாங்க. அதையெல்லாம் போட்டால் இன்னும் நல்லது. செடிகளுக்கு மேலேயும் அந்த கரும்பு சக்கையை போடும்போது உங்களுக்கு எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கும். இதே நீங்கள் பழங்களுக்கு கொடுக்கும்போது கோகோ பிட் வந்து ஆப்ஷனல் தான், செம்மண் மட்டும் நீங்கள் 2 பங்கு கொடுக்கணும். கோகோ பிட், செம்மண், மண்புழு உரம், அதே கரும்பு சக்கை. இப்போ பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு. கோகோ பிட், செம்மண், மண்புழு உரம், அதுக்கு மேலே கரும்பு சக்கை, இதையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கையை விட்டு கிளறணும். கையை இல்லை கரண்டியை வச்சு நல்லா கிளறணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பதத்தை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் கையில் எடுத்துக்கும் போது பொல பொல பொலன்னு கீழே விழுகணும். மண் வந்து கையில் இருக்கவே கூடாது, எல்லாமே கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். கட்டியாக இருக்கக்கூடாது, சக்கரை மாதிரி இருக்கணும், இல்லை மண் மாதிரி இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இதுதான் பதவங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் க்ரோபேக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. தண்ணி ஊற்றிட்டு கிளறிடுங்க. அப்போ தான் அந்த மண் போயிட்டு செட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் செடியை வச்சிங்கன்னா நல்லா பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும். இது வாணஜோதியோட டிப்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.